இயல் பெற்றவர் என்ற இன்றைய ரட்சி வாசகத்தினுடைய வாசகத்தை நாம் வாசித்திருக்கின்றோம். அன்னை மரியார் ஆண்டவரை நம்பியதால் மிகப்பெரிய பெயர் பெற்றார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். அதை திரு அவையும் நமக்கு சொல்வதை அந்த ஆடம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, நேற்றைக்கு மிக ஆடம்பரமாக திருவிழா திருப்பொழியை கொண்டாடினோம். இன்றைக்கு தேருக்கு அடியில் நின்று அன்னையினுடைய தரிசனத்தை பெற வேண்டும், ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக ஒன்று கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரியாக இருந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள திரு கலிய பெருமாள் என்ற மிகப்பெரிய ஆளுமை, ஒரு பேச்சாளர் சொன்ன ஒரு நிகழ்வு, நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை ஒரு தாயானவள் தன்னுடைய 5 வயது நிரம்பிய ஒரு மகளை அழைத்துக் கொண்டு ஒரு மருத்துவரை பார்ப்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மற்ற நோயாளிகள் இந்த தாயை பார்த்து என்ன ஆகிவிட்டது உங்களுடைய மகளுக்கு என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது என்னுடைய மகளுக்கு 5 வயது ஆகின்றது, கணவர் இறந்து விட்டார், எனக்கென்று இருக்கக்கூடிய ஒரே சொத்து என்று பார்த்தோம் என்றால் என்னுடைய மகள் தான். ஆனால் என்னுடைய மகளுக்கு அவருடைய இதயத்தில் ஓட்டை இருக்கின்றது, அந்த ஓட்டையை அடைக்க வேண்டும், அந்த குறையை நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த மருத்துவரிடம் வந்திருக்கிறேன் என்று அந்த தாயானவள் அங்க இருக்கக்கூடிய சக மனிதர்களை பார்த்து கூறுகின்றார். உங்களுடைய மகளுடைய நோய் தீர்ந்துவிடும், கவலைப்படாதீர்கள், இந்த நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவர் இந்த மருத்துவர், ஆக எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்லை என்று அந்த தாய்க்கு மற்ற நபர்கள் நம்பிக்கை விட்டிருந்தார். அந்த தாயானவள் மருத்துவரை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த மருத்துவரிடம் முன் அனுமதி பெறாமல் வந்து விடுகிறார். அந்த மருத்துவருடைய பிஏ, அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் அங்கே வந்து இவரை பார்த்து கேட்கின்றார், அம்மா முன் அனுமதி வாங்கிவிட்டீர்களா என்று கேட்டதற்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, இந்த டாக்டர் இந்த மருத்துவர் ரொம்ப ஃபேமஸான டாக்டர், என்னுடைய மகளினுடைய நோயை குணமாக்கக்கூடிய டாக்டர் என்று சொன்னார்கள், ஆக இங்கே நான் என்னுடைய மகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அம்மா முன் அனுமதி பெறலைன்னா உங்களுடைய மகளை இன்றைக்கு டாக்டர் பார்க்க மாட்டார். அதிகபட்சமா போனா ஒரு நாளைக்கு டாக்டர் 10-12 நபர்களை பார்ப்பார். இன்றைக்கு நிறைய நபர்கள் முன் அனுமதி வாங்கிவிட்டார்கள், உங்களுடைய மகளை இன்றைக்கு டாக்டர் பார்க்க முடியாது என்று கூறிவிடுகிறார். அவருடைய காலை பிடித்து அழாத குறையாக அந்த தாயானவர், என்னுடைய மகள் இறந்து விடுவார், ஆக கூடிய விரைவில் நான் டாக்டரை மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று அந்த தாயானவள் மருத்துவரை அந்த மருத்துவருடைய செயலரை பார்த்து கூறிக்கொண்டிருக்கின்றார். டாக்டர்கிட்ட எக்ஸ்ட்ரா எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு போய் அந்த அம்மாவர்கிட்ட சரி உங்களை டாக்டர் இன்றைக்கு பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று 13வது ஆளாக அந்த டாக்டரை பார்ப்பதற்காக அந்த தாயானவளை உள்ளே அனுமதிக்கிறார். இதற்கு முன்பாக அந்த 5 வயது நிரம்பிய அந்த மகளினுடைய அனைத்து மருத்துவ ரெக்கார்டை அந்த டாக்டர் எடுத்து பார்க்கிறார். எடுத்து பார்த்துட்டு எங்களுடைய மருத்துவமனையிலும் நீங்கள் நிறைய ஆய்வுகளை செய்ய வேண்டும், சோதனைகளை செய்ய வேண்டும் என்று அந்த தாயானவளிடம் அந்த மருத்துவரானவர் கூறுகின்றார். டாக்டர், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சின்ன நிலம், அந்த நிலத்தை விற்று நான் என்னுடைய அனைத்து பணத்தை கொண்டுவதற்கேன், என்று இருக்கக்கூடிய பணம் இவ்வளவுதான் என்று அந்த பணத்தை அந்த தாயானவர் காட்டுகின்றார். அம்மா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சொற்பமான பணம், இதை வைத்து ஒண்ணுமே செய்ய முடியாது, இருந்தாலும் நான் என்னுடைய மருத்துவ சிகிச்சை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோதனைகள் அனைத்தையும் செய்து முடித்து அந்த நாளுடைய இறுதியில் அனைத்து சோதனைகளையும் பார்த்த பின்பு உங்களுடைய மகளுக்கு கூடிய விரைவில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், செய்தால் மட்டுமே உங்களுடைய குழந்தையானவன் மகளானவள் பிழைப்பார் என்பதை அந்த தாயானவரிடம் அந்த மருத்துவர் கூறுகின்றார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார். கிட்டத்தட்ட 5 நாட்கள் அந்த சிறுமியானவர் அந்த மருத்துவமனையிலே இருந்து பல சோதனைகளை மேற்கொள்கின்றார்.
அந்த ஐந்து நாட்களும் அந்த மருத்துவ ராணுவர் ஆய்வு செய்யும் போது ஒவ்வொரு பேஷன்ஸாக சென்று ஆய்வு செய்யும் போது ஒவ்வொரு முறையும் இந்த சிறுமி இருக்கக்கூடிய அறைக்கு செல்லும் போது அந்த தாயானவர் தன்னுடைய மகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், பாப்பா கடவுள் உன்னுடைய இதயத்தில் இருக்கார், ஆண்டவர் உன்னுடைய இதயத்தில் இருக்கார், எப்படியும் ஆண்டவர் உன்னை காப்பாற்றி விடுவார் என்கிற நம்பிக்கை வார்த்தைகளை அந்த தாயானவர் தன்னுடைய மகளுக்கு ஊட்டிக் கொண்டே இருக்கிறார். இதை ஒவ்வொரு முறையும் அந்த ஐந்து நாட்களும் அந்த மருத்துவரால் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஐந்தாவது நாள் முடிந்த ஆறாவது நாள் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் அந்த தாயானவள் அந்த மகளை பார்த்து சொல்கிறார், எந்த ஒரு கவலையும் நீ படாதே, கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று அந்த மகளை பார்த்து தாயானவள் சொல்கிறார். மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த அந்த அறைக்கு இந்த மகளை எடுக்க வைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அறுவை சிகிச்சை என்பது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மருத்துவமனைக்குள் அந்த அறுவை சிகிச்சை அறைக்குள் அனைவரும் சென்றுவிட்டார்கள். மருத்துவர்கள் அனைத்தும் சென்றுவிட்டார்கள். செவிலியர்கள் தேவையான விஷயங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாக டாக்டர் அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய கத்தியை எடுத்து சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இந்த சிறுமியானவள் 5 வயது நிரம்பிய அந்த சிறுமியானவள் அந்த மருத்துவரை பார்த்து சொன்னாள், கையை பிடிக்கிறார். கையை பிடிச்ச உடனே டாக்டர் சொல்றார், பாப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் உங்களுக்கு மயக்க ஊசி கொடுத்து தான் இந்த அறுவை சிகிச்சை செய்ய போறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு டாக்டர் சொல்றார். இந்த குழந்தையானவர், டாக்டர் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, கட்டாயமா இந்த நாட்டிலேயே மிக சிறப்பான சிறந்த டாக்டர் என்பதை என்னுடைய அன்னை சொல்லியிருக்கிறார், நீங்கள் தான் என்று சொல்லியிருக்கிறார், அந்த ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்பதை என்னுடைய தாயானவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆக எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, ஆனால் நான் உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கவிருக்கிறேன். என்னுடைய தாயானவர் அன்றாடம் என்னிடம் கூறியிருக்கிறார், இந்த மருத்துவமனைக்கு நான் வந்த பின்பும் சரி வீட்டில் இருக்கும் போதும் சரி, இந்த தாயானவர் என்னுடைய தாயானவர் எனக்கு ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டே இருந்தார். என்ன என்று அந்த மருத்துவர் கேட்கும் போது அந்த சிறுமியானவர் கூறினாராம், என்னுடைய இதயத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை என்னுடைய தாயானவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த இதயத்தை அறுத்துதான் நீங்கள் மருத்துவத்தை செய்வீர்களா என்று, அறுவை சிகிச்சை செய்வீர்களா என்று கேட்டபோது ஆமாம் என்று மருத்துவர் கூறுகிறார். நீங்கள் என்னுடைய இதயத்தை அறுத்து அறுவை சிகிச்சை செய்யும் போது அதற்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்று என்னுடைய தாயானவர் கூறினார். அந்த ஆண்டவர் எப்படி இருந்தார், எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் எனக்கு கூற வேண்டும் என்று அந்த சிறுமியானவள் மகளானவள் அந்த மருத்துவரை பார்த்து சொல்கின்றார். சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க ஊசி கொடுக்குறாங்க, பாப்பா மயங்கேறுறாங்க, அறுவை சிகிச்சை தூங்குகின்றது. சரியாக ஒரு மணி நேரத்தில் இதயத்திற்கு வர வேண்டிய ரத்தம் நின்று விடுகின்றது. இதயமானது தன்னுடைய துடிப்பை நிறுத்தி விடுகின்றது. அப்ப என்ன அர்த்தம், குழந்தை இறந்துருச்சு. மிகச்சிறப்பான சிறந்த மருத்துவர், இந்திய நாட்டிலே மிகச்சிறந்த ஒரு மருத்துவர் நிறைவடைந்து போகிறார். எனக்கு என்னுடைய சிறப்பான மருத்துவ சிகிச்சைக்கு இந்த குழந்தை பிழைக்காவிட்டாலும் அந்த தாயானவர் தன்னுடைய மகளுக்கு அன்றாட நம்பிக்கை ஊட்டிக் கொண்டிருந்தாரே, கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அந்த சிறுமிக்கு அன்றாடம் சொல்லிக் கொண்டிருந்தாரே, அதற்காகவாது இந்த குழந்தை பிழைத்திருக்கிறாரே என்று பல நபர்களை குணமாக்கி இந்த மருத்துவர் ஒரு மூலையில் சென்று மௌனமாக அமர்ந்து விடுகிறார். ஒரு சில மணித்துளிகள் அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் நர்ஸ் என்ன பண்றாங்க, சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைப்பதற்காக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு சில மணித்துளிகளும் கிட்டத்தட்ட ஒரு 15-16 நிமிடத்தில் அந்த சிறுமியினுடைய இதயத்திற்கு நின்ற இதயத்திற்கு வந்து கொண்டிருந்த ரத்தமானது திரும்பவும் வர ஆரம்பிக்கின்றது. அந்த இதயமானது மீண்டும் துடிக்க ஆரம்பிக்கிறது. பார்த்து அந்த செவிலியர் நர்ஸ் என்ன பண்றாங்க, உடனடியாக டாக்டரை அழைக்கின்றார். டாக்டர் அழைத்து, டாக்டர்
இதயத்திற்கு வந்து கொண்டிருந்த அந்த இதயத்தில் இப்பொழுது மீண்டும் வர ஆரம்பித்து விட்டது, வந்து பாருங்கள் என்று சொன்ன பிறகு அந்த டாக்டர் விரைந்து வருகின்றார். அந்த இதயத்தை திரும்பவும் அறுவை சிகிச்சை செய்து குணமாக்கி விடுகின்றார். அந்த சிறுமியானவள் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பின்பாக நல்லா நன்றாக ஆகிவிடுகின்றார், முடித்து விடுகின்றார். கண்களை திறந்து அந்த மருத்துவரை 2 நாட்களுக்கு பிறகு பார்க்கின்றார். அந்த பொண்ணு ஒரு கோரிக்கை வச்சாங்க பார்த்தீங்களா, டாக்டர் உள்ள வர்றார். உள்ள வந்து டாக்டரை பார்த்து அந்த சிறுமியானவள் கேட்டாராம், டாக்டர் என்னுடைய இதயத்தை அறுவை சிகிச்சை செய்து கட் பண்ணி ஓபன் பண்ணி அதுல பாத்தீங்களே, அதுல கடவுள் எப்படி இருந்தார் என்று அந்த சிறுமியானவள் அந்த மருத்துவரை பார்த்து கேட்கின்றார். அதற்கு அந்த டாக்டர் சொல்கிறார், என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறார். சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த தாயை பார்க்கின்றார். தாயை பார்த்து அந்த மருத்துவரானவர் கூறுகின்றார், பாப்பா கடவுள் வேறெங்கும் இல்லை, வேறெங்கும் இல்லை, யாரை போன்றும் இல்லை, உன்னுடைய தாய் தான் கடவுள். இத்தனை நாட்களாக உனக்கு நம்பிக்கை மூட்டிக் கொண்டிருந்த இந்த தாய் தான் கடவுள் என்று அந்த சிறுமியை பார்த்து அந்த மருத்துவரானவர் கூறியதாக ஒரு நிகழ்வு. இதை ஆணையர் கழிவெருமான் அவர்கள் கூறினார், நடந்த ஒரு நிகழ்வு. அன்பானவர்களே, அந்த தாயானவர் தன்னுடைய செய்திக்கு தன்னுடைய மகளுக்கு அன்றாடம் நம்பிக்கை கூட்டிக் கொண்டே இருக்கிறார். அப்படித்தான் நம்முடைய பரலோக தாயும் அன்றாட நமக்கும் நம்பிக்கை ஊட்டிக் கொண்டே இருக்கிறார். நல்லது நடக்கும், கட்டாயமாக உனக்கு பிள்ளை வரம் கிடைக்கும், நல்ல திருமணம் நடக்கும், திருமணம் நடந்து நல்ல பிள்ளை பேறு பெற்று நல்ல வாழ்க்கையை நடத்துவாய் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை அன்னை மரியார் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இந்த தாயானவள் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நேற்றைக்கும் பல கருத்துக்களை திருப்பலியின் போது வாசிக்க கேட்டோம், இன்றைக்கும் பல கருத்துக்களை தந்தையானவர் திருப்பலியினுடைய துவக்கத்தில் வாசித்தார். நிறைய நம்பிக்கையோடு இந்த அன்னை, இந்த பரலோக அன்னை நமக்கு பெற்று தருவார், நம்முடைய கருத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றோம். நேற்றைக்கு பார்த்த ஒரு காணொளி, ஒரு நாய் பல குட்டிகளை ஈந்திருக்கிறது. அதில் ஒரு குட்டியானது சாலையோரமாக இருக்கக்கூடிய நாய், ஒரு குட்டியானது இறந்து விடுகின்றது. அந்த குட்டியை பார்த்து அந்த தாய் நாயானது சுற்றி சுற்றி வருகின்றது. இறந்து கிடந்திருக்கக்கூடிய அந்த அந்த சிறிய குட்டியினுடைய உடலை சுற்றி சுற்றி வருகின்றது. அதை பார்த்த ஒரு சமூக ஆர்வலர் அந்த குட்டியை புதைப்பதற்காக அந்த குட்டியை ஒரு மொமட்டியில எடுத்து கொண்டு போறார். எடுத்து கொண்டு போய் ஒரு குழியை தோண்டி அதை புதைப்பதற்காக மண்ணை எடுத்து போறாரு. இந்த தாய் நாய் என்ன பண்ணுது, தன்னுடைய குலத்தை தன்னுடைய சேயானவள் நல்லபடியாக மேலே செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த நாய் அங்க இருக்கக்கூடிய மண்ணை அந்த குழிக்குள் போட்டுக் கொண்டது. ஒரு சிறிய நாய்க்கு கூட தெரிகின்றது, தன்னுடைய குழந்தையானவள் தன்னுடைய சேயானவள் நல்லபடியாக புதைக்கப்பட வேண்டும் என்று. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு இருக்கக்கூடிய ஜீவன்கள் கூட தன்னுடைய பிள்ளையானவள் நல்லபடியாக இந்த உலகத்தில் இல்லைனாலும் மேல் உலகத்திலே நல்லா இருக்கணும் என்பதை நினைக்கின்றார்கள். இருக்கக்கூடிய 6 அறிவு கிடைத்த நாம் ஒவ்வொருவரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று இந்த அன்னையானவள் அன்றாட நமக்காக பறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த அன்னை கட்டாயமாக நம்முடைய வாழ்வுக்கு தேவையான நம்முடைய கருத்துக்களை நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. சரியாக மணி இப்பொழுது 4:55, 4:10 திருப்பலியை தோங்குகிறோம். 4:10 இவ்வளவு மக்கள் ஒன்றாக கூடி அன்னையினுடைய அருளை ஆண்டவன் வழியாக பெற வேண்டும் என்பதற்காக ஒன்றாக கூடியிருக்கின்றீர்கள். இது உங்களுடைய நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். ஒருவர் கூறினாராம், ஆண்டவனே உனக்கு கண் இல்லையா, என்னுடைய கருத்துக்களை ஏன் நீ நிறைவேற்றவில்லை என்று கூறிவிட்டு நினைத்தாராம். உனக்கு கண் இல்லையா என்று கூறிய என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய காதுகளுக்கு கேட்கும் என்று நம்பிக்கையோடு. அன்பானவர்களே, இன்றைய நாளில் எப்படி அந்த 5 வயது நிரம்பிய
அந்த தாயானவர் தன்னுடைய மகள் எப்படியாவது பிழைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையை அன்றாடம் அந்த சிறுமி குமட்டிக் கொண்டிருந்தாலும் அதே போன்ற நம்பிக்கையை நம்முடைய அன்னையும் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆக இந்த நாளில் இந்த வேளையில் நம்முடைய கருத்துக்கள் அனைத்தையும் முன்னிறுத்தி இந்த பரலோக மாதா நம் ஒவ்வொருவருக்கும் அருளையும் வரத்தையும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பள்ளியில் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.